சிலேஜ் வந்து ரொம்ப ஈஸிங்க. சில யாரோ என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாம ரொம்ப தேடிட்டு இருந்தேன். பெங்களூர்ல ஒரு டாக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அவரு தான் எனக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணுறது. ஃபஸ்ட் பார்த்தினா சேலேஜ் பேக்கு 8 பேக் வாங்கினேன். வாங்கி அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு வாங்கி பார்த்தோம், குவாலிட்டி நல்லா இருந்தது. வெரி 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 இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னாக்கா, இது இல்லை காற்றை உள்ளேருந்து எடுக்கணும். ஒரு காற்று கூட இது உள்ளே இருக்கக்கூடாது. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைலேஜ் வந்து யாருக்கும் தெரியாதுண்ணா, நிறைய பேர் பண்ணுறதும் இல்லைண்ணா. சைலேஜ் எப்படி பண்ணுறாங்க, சைலேஜ் பண்ணுறதுனால நம்ம மாட்டு தீவனத்துக்கெல்லாம் என்ன யூஸ்ஃபுல் ஆகுது, அதனால என்னென்ன ப்ரோட்டீன்ஸோ விட்டமின்ஸோ என்ன கிடைக்கிது மாட்டுக்கு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எப்படி வந்து ஃபஸ்ட்டு சைலேஜ் எப்படி செய்கிறோம், அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இது எல்லாத்தையும் பற்றி அப்படி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னாக்கா சைலேஜ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் நேப்பியர்லேயும் பண்ணலாம், கோவோலையும் பண்ணலாம், அப்புறம் சோளத்திலையும் பண்ணலாம். சோளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆப்பிரிக்கன்டால்னு ஒரு சோளம் போடுறோம். ஓகே ஓகே. அது ஏக்கருக்கு 10-12 டன் வருது எங்களுக்கு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சைலேஜாக பண்ணுறோம். சைலேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எடுத்து என்ன புல்லை நல்லா கட் பண்ணிக்கணும். இஞ்சி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இங்கே அது கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது தெளிக்கணும். தெளிக்கிறது என்னென்னலாம் தெரிஞ்சு தெளிக்கணுன்னாக்கா, 1 டன் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 100 லிட்டர் தண்ணி, 1 கிலோ உப்பு பாக்கெட்டு, அப்புறம் 100 கிராம் சைலேஜ் மிக்ஸு ஒன்று. டிஎஸ்பி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே தான் வாங்கினேன் நான். அந்த சைலேஜ் மிக்ஸுன்னு சொல்லி தராங்க, அது ஆர்கானிக் முறையில் தான் வருது. இது 4 சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைலே மிஷினில் விட்டு அடிக்கிறப்ப அதை செலுக்கிக்கிட்டே இருக்கணும். செலுக்கிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு செலுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பை பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஎஸ்பி என்டர்பிரைஸ்கிட்ட வந்து வாங்கினேன். சரிங்கண்ணா. அவங்க மும்பையிலேருந்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட பை ஃபோன் காண்டாக்ட் பண்ணி தான் வாங்கினா, அவங்க நேரில் நான் எவ்வளோ பார்த்தது கிடையாது. இங்கே 2-3 இடத்துல நான் ரேட் விசாரித்தேன், ரேட் அவங்களோட ரேட்டுக்கு காம்பிட்டோ யாராலையும் கொடுக்க முடியல. ஃபஸ்ட் பார்த்தினா சேலேஜ் பேக்கு 8 வாங்கினேன். வாங்கி அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு வாங்கி பார்த்தோம், குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 50 கிலோ பாக்கெட்லேருந்து பண்ணுறாங்க, 50 கிலோ, 100 கிலோ, 1 டன், 2 டன், 1/2 டன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இது பேக் வச்சுருக்குறாங்க அவங்க. சரி சரிங்க. அவங்கள்ட்ட வந்து வாங்கினோம், நல்லா இருக்குது. என்னோடய இதில் பார்த்தீங்கன்னாக்கா 500 பேக் வாங்கினதில் 2 ஓட்டி அனுப்பிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களோட மேனுவல் ஏறார் தான், ஆளுங்க தூக்கி போடுறப்ப ஓட்ட விழுந்தது தான். அவங்களோடதுன்னு ஓட்ட விழுந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சரி சரி. நல்லா உழைக்குது. ரிவ்யூஸ் ரிவ்யூஸ்க்கு இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த எலி கிடைக்காத இடத்துல நம்ம தான் சேஃப்டி பண்ணிடுவோம். பேகியான யூஸ் பண்ணுறோம் சைலேஜுக்கு, காற்று போகாமல் இருக்கணுங்க. நம்ம வேக்கம் பண்ணி ஃபுல் காற்றையும் வெளியில் எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம அந்த செலுக்கிறோன்னு சொன்னாலும் அந்த 4 பொருள் போட்டு செலுக்கிறோன்னு சொன்னோம், அது செலுக்கி அது இதுக்குள்ளே போட்டு காற்று போகாமல் வச்சுட்டோம்னாக்கா ஃபங்கஸ் ஆகாது. அதுக்குள்ளே சைலேஜ் மிக்ஸாக ரெடி ஆகி சைலேஜாக அது ரெடி ஆகிடும். அது 1/30 நாள் கரெக்டாக வைக்கணும் நீங்கள் காற்று போகாமல். அதுக்கப்புறம் சைலேஜாக ரெடி ஆகிடும். அதை எடுத்து நீங்கள் மாட்டுக்கு போட்டிங்கன்னா நல்லா முருவலாக இருக்கும், சாப்பிடும் மாடு. ஃபுல் ப்ரோட்டீனும் கிடச்சிரும், அதுக்கு தேவையானது ஃபுல்லாக வரும். ஏன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக இருக்கிறப்ப நம்ம வந்து காய் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பூ வைக்கிறப்ப வெட்டிடுவோம், அதனால் அதோட ப்ரோட்டீன் வாங்கியுமே போயிடாது. அந்த ப்ரோட்டீன் அப்போ அதுக்குள்ளேயே அந்த தண்டிலே இருக்கும், அந்த தண்டை கட் பண்ணி நம்ம சைலேஜ் பண்ணி வைக்கிறதுனால அப்படியே எடுத்து போட்டோம்னா இது வைக்கல் மாதிரி ஃபில்லர் கிடையாது. இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான உணவு. இது இதை எப்படி நீங்கள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா புல்லை கட் பண்ணி போகிறீங்களே அதே மாதிரி தான். ஓகே ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நீங்கள் போய்ட்டு ஈரமான புல்லை வெட்டினு வந்து போட்டிங்கன்னாக்கா மாடு திங்காது. வெட்டுறதுக்கு ஆள் அலுப்பு போடுவாங்க, கொஞ்சமாக வெட்டி ஏற்றுனு வருவாங்க, சேத்துக்குள்ளேருந்து போய்ட்டு வெட்டி தின்னு வரது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை பண்ணி வெயில் காலத்தில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா மழை காலத்தில் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறதுக்கு பால் மாறவே மாட்டாங்க, அதாவது அலுப்பு போட மாட்டாங்க. அப்படியே மேலே வச்சுருப்போம், கூரையில் வச்சுருப்போம், அப்படியே எடுத்து கீழே தட்டி விட்ருவாங்க. மாடு எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடும், அதுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடச்சிடும், வெளியில் மைண்ட் அவசியமும் கிடையாது. இது 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 எவ்வளோ நாள் ப்ராசஸ்ண்ணா இந்த சைலேஜ் பண்ணுறது? சைலேஜ் ரெடி பண்ணுறது 1, அது காம்பேக்ட் பண்ணி வைக்கிறது 30. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இந்த பேக்கில் எப்படின்னா உங்கள் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னா இருக்குது சைலேஜ் பொறுத்த வரைக்கும்? எனக்கு ஐ ஃபீல் பெட்டர், இது நல்லா இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி தான் எனக்கு, இது வாங்கினதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்களே கூப்பிட்டு கேட்டாங்க கம்பெனியில் எப்படி இருக்குது உங்களோட ப்ராடக்ட் என்ன இருக்குது. நான் சொன்னால் நல்லா இருக்குது, நல்லா யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அடுத்து எப்போ வாங்க போகிறீங்க, என்ன வாங்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ மாடு இருக்குது, இவ்வளோ வாங்கிட்டோம், இது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்க தேவைனாக்கா உங்கள்கிட்ட தான் வாங்குவோம், உங்கள்கிட்ட நல்ல ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு டெலிவரிக்கு கரெக்டாக பண்ணிட்டாங்க, பணம் போட்டு விட்டதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க அவங்க. சைலேஜ் வந்து ரொம்ப ஈஸிங்க. நான் எனக்கு வந்து தெரியாமல் நம்ம சைலே யாரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பெங்களூரில் ஒரு டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு,
அவரு தான் எனக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும். இது வந்து பேக்கிங்கும் பண்ணலாம், அப்புறம் கீழே போட்டு டிராக்டர் ஏற்றி அது பெரிய செட்டப்பில் அதுவும் பண்ணுவாங்க. சரி சரி, இது அது பண்ணி வைக்கிறதோட இது பண்ணி வைக்கிறதுனால அரை டன்னு ஒரு டன்னு இல்லை 50 கிலோ 100 கிலோ உங்களோட மாடு எவ்வளோ மாடு இருக்குதோ அது வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, உங்கள்கிட்ட 100 மாடுக்கு மேலே இருக்குது, ஒரு நாளைக்கு 1.5 டன்னுக்கு மேலே நீங்கள் போகணுன்னு 1.5 டன் பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து கிரேன் வச்சு தூக்கி கொண்டுட்டு போகிறது அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற டிஃபிகல்ட்டு. 500 கிலோ ஒரு 4 ஆள் தூக்கிட்டு போகிறப்ப போட்டுட்டாங்கன்னாக்கா வெடிச்சு போயிடும். ஆனால் இதுனால் இது 50 கிலோ எங்களுக்கு ரொம்ப கன்வீனண்டாக இருக்குது, இதை ரியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். ஓகே ஓகே, இந்த சைலேஜ் போகிறத பற்றி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். 4 மிக்சர் இதுக்கு பண்ணணும், பொடி பொடியாக நறுக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் காற்றை உள்ளேருந்து எடுக்கணும், ஒரு காற்று கூட இது உள்ளே இருக்கக்கூடாது, டைட் பண்ணி கட்டணும் இதை கரெக்டாக. வேக்கம் மிஷின் வச்சு ஃபுல்லாக உறிஞ்சிட்டு உரியிறப்ப ஆளுங்களை வச்சு அமுக்கி அதில் இருக்கிற காற்று எல்லாத்தையும் ஏற ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா டைட் பண்ணி கட்டி எலி உள்ளே போயிடக்கூடாது, அந்த ரூமில் போட்டு வைக்கணும். அதேமாதிரி கீழேருந்து எலி நோண்டிட்டு வந்துடக்கூடாது, அந்த மாதிரியும் பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் முன்னாடி இது ஒன்று ஃபீல் பண்ணோம், நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் யூரியா மிக்ஸ் பண்ணதுனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கலை, மாட்டுக்கு வேண்டாம் நாங்களே பண்ணுறோன்னு. கீழேருந்து எலி வந்து ஓட்ட போட்டு எங்களோட ஒரு 10-15 பேக்கை காலி பண்ணிடுச்சு. அது சரி சரி, அது நிறுத்தினாக்கா அது அப்புறம் மாடு அதை கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது. வேறு ஒன்று இல்லை. எவ்வளோண்ணா வருது இந்த பேக்கு இதெல்லாம்? 1 கிலோ அந்த சைலேஜ் மிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜோட 700 ரூபா வருதுங்க. கொரியர் பண்ணி இங்கே வந்துடுது, நாங்கள் போட்டுட்டு வாங்கி வந்துடுறோம். ஓகே, சைலேஜ் பேக்கு 42 ரூபா 37 காசு வருது. அவங்க பார்த்தீங்கன்னா இதை ட்ரெயினில் தான் போடுறாங்க, அதனால கொரியர் சார்ஜ் நமக்கு கம்மியாக தான் வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரிங்கண்ணா, கண்டிப்பாக யாராச்சும் சைலேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த பேக் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களாண்ணா? பேக் அவங்களே நான் வந்து சொல்கிறேன், இது வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்குதுன்னு. அவங்களையும் பார்த்தீங்கன்னா சாம்பிள் வாங்கி பார்க்க சொல்லுங்கள், யாரையுமே நம்பி பண்ண வேண்டாம். அவங்களையும் சாம்பிள் வாங்கி பார்க்க சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி கோஆர்டினேஷன் வருதுன்னு பார்த்துட்டு அவங்களோட இந்த சாம்பிளில் திருப்தி அடைஞ்சாங்கன்னா அவங்க வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி பார்த்துக்கிட்டோம், எனக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க, அதனால் எந்த விதமான நோ டவுட்டும் கிடையாது. வேணால் வந்து யாராவது வந்து பார்க்கணுனாலும் எங்கள் பண்ண வாழ்க்கையில் தான் இருக்குது, வந்து பார்த்துட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே, அந்த பவுடருன்னா பவுடர் 100% ஆர்கானிக் தான் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது வாசம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்க, சைலேஜ் மிக்ஸோட வாசம் 20 நாள் தான் இருக்குது, நல்லா அந்த சைலேஜோட வாசம் நல்லா அடிக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைலேஜ் எப்படி போடணுன்னாக்கா என் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வரும். இதை வாங்கணுன்னாக்கா நான் நம்பர் தரேன், அவங்கள்ட்ட பேசுங்க. இவங்கள்ட்ட சாம்பிள் வாங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கன்வீனண்டாக இருந்தால் வாங்க, ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்து. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்கன்னா, நீட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட்டே சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சைலேஜ், அதுக்கு தகுந்த என்னென்ன தேவையோ அதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ண்ணா. ரொம்ப நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா.